ஓம் சாந்தி. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக், எதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் யாருடைய வயிற்றில் கருவறையில் பிறந்தீர்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஓகே, பெரும்பாலும் இப்போ கலியுகத்தில் யார் வயிற்றில் பிறந்திருப்பீங்க? அம்மா இல்லையா? அம்மா அம்மா வயிற்றில் பிறந்திருப்போம். எத்தனை மாதம்? 9 மாதம். பெண்களாக இருந்தால் 10 மாதம். ஸோ இதுதான் இல்லையா? ஸோ யார் கேட்டாலும் இந்த விஷயம்தான், அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது உண்மையா? உண்மையா? உண்மையான்னு கேட்டால் உண்மைதான், ஆனால் உண்மை இல்லை. அம்மா அப்படிங்கிறது உண்மை, ஆனால் இன்னொரு பார்வையில் அது உண்மை கிடையாது. சரிங்களா? அந்த ரகசியத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த பிறவியில் அம்மாவோட வயிற்றில் பிறந்திருக்கோம். சரி, இதுக்கு முன்னத்த பிறவியில் அவங்க அல்லது நாம் யாராக இருந்திருப்போம்? யோசிக்க முடியல இல்லையா? அதுக்கு குவஸ்டின் மார்க் தானே வருது. இப்போ நம்ம தாத்தாவாக இருக்கும்போது நம்மளுடைய மகனுக்கு ஒரு பையன் பிறக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பாட்டி இறந்துருச்சு அப்படின்னா, ஏன் அந்த பாட்டி நம்மளுடைய மகனுடைய மகனுக்கு பிறந்திருக்க கூடாது? அப்படி வரும்போது பிறந்த குழந்தைய என்னவா பார்ப்பீங்க? பேத்தியாக தான் பார்ப்பீங்க. அதாவது இந்த தாத்தா இருக்கும்போது பாட்டி இறந்துருச்சு, ஆனால் அவர் மகனுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும்போது அந்த ஆத்மாவே பிரவேசம் ஆச்சுன்னா அதனுடைய பார்வை எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பேத்தியாக தான் பார்ப்பீங்க. அதாவது தன்னுடைய மனைவியாக இருந்தவள் தனது மகனினுடைய குழந்தையாக, அதுவும் பெண் குழந்தையாக ஆனால்தான் பெண் அந்த பெண். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். அப்போ எப்படி மாறுது இல்லைங்களா? ஆனால் நாம் என்ன, தாயின் கருவறையில் தான் பிறக்கிறோம், தாயின் வயிற்றில் பிறக்கிறோம். அப்போ ஒரு பிறவியை வச்சு பார்க்கும்போது, முன்னாடி பின்னாடி வச்சு பார்க்கும்போது நீங்கள் உறவு முறைகள் மாறுது இல்லையா? உறவு முறைகள் மாறுது. உங்கள் பாட்டியோட குணம் அப்படியே இந்த பேத்திக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குணம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறல அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? ஏன் அவங்கள் இந்த குழந்தையாக பிறந்திருக்க கூடாது? ஏன் அப்படின்னா, ஒரு ஆத்மா அதாவது உயிர் இறக்கும்போது என்ன பழக்க வழக்கத்தோடு இருக்கோ அதை தான் அடுத்து குழந்தையாக பிறக்கும்போது அதுதான் ஆரம்பமாக வரும். அப்படி வரக்கூடிய ஒரு தொடர்பு தான் அது, வேற எதுவும் இல்லை. இதுதான், இப்படிதான் அந்த குணங்களும் சரி பிறக்கிறதும் இப்படிதான். சரிங்களா? நாம இன்னைக்கு நமக்கு ஒரு உடல் அந்த தாய் மூலமா கிடைச்சது, நாம நாளைக்கு மறுபடியும் இறக்குறோம் அப்படின்னா இன்னொரு தாயினுடைய உடல் கிடைக்கும். அப்படி மாறி மாறி போகும், உறவுகளும் மாறி மாறி போகும். ஆனால் பிறக்கக்கூடிய ஒரே இடம் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். தாயின் கருவறையில் தாய் வயிற்றில் தான் பிறக்கிறோம் இல்லையா? ஓகே, அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியம், இன்னொரு ரகசியம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரகசியம், இறைவனுக்கு நாம குழந்தைகள் இல்லையா? நம்ம எல்லோருமே ஆத்மாக்கள். ஆத்மான உயிர், சரிங்களா? உயிர், அந்த உயிர் புருவத்துக்கும் மத்தியில் மூளைக்கும் அந்த தண்டு ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நடுவில்
புருவத்துக்கு மத்தியில் மூளை தண்டுப்பட்டது நடுவில் குட்டி புள்ளியா நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆத்மா தான் நாம. இந்த உடல் கிடையாது சரிங்களா. நம்மளுடைய அப்பா யாரு? அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். அவருக்கு பேர் பரம் ஆத்மா. அவருடைய பேர் என்ன அப்படின்னா சிவன் சரிங்களா. ஒல்லின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் நட்சத்திரம், அவரும் நட்சத்திரம் தான். ஆனால் சதா ஒளியா இருப்பார் சூரியன் மாதிரி சரிங்களா. அவருக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஞானம் அவர்கிட்ட இருக்கு. எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை அவரு. அதனாலதான் அவருக்கு பரம் ஆத்மான்னு பேரு. அவர் பேர் சிவன். அவருக்கு நாம எல்லோரும் குழந்தைகள், குழந்தைகள் சரிங்களா. இந்த பூமியில நடக்கக்கூடிய அனைத்துமே என்னன்னா ஒரு நாடகம். உண்மைதான், அது நாடகம் தான் சரிங்களா. மற்றபடி இங்கே நடக்கிற விஷயம் இது எதுவும் உண்மை கிடையாது. ஜஸ்ட் சினிமா. இந்த உடல் அப்படிங்கிற ஒரு கிளாஸை எடுத்து நம்ம பார்க்குறோம். இந்த நாடகத்தை நாம் நடிகில பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதனுடைய உணர்வுகளுக்கு அடிமையாக என்ன ஆகிட்டோம் அப்படின்னா நடிக்கிற மாதிரி நாம் உணர்ந்துட்டோம், உடல் நினச்சிட்டோம். இந்த உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷர்ட் மாதிரி தான் சரிங்களா. ஆத்மா போட்டிருக்கிற ஷர்ட் கதாபாத்திரத்துடைய உடை தான் இந்த உடல். இந்த நாடகம் எத்தனை வருஷம் நடக்குதுன்னா 5000 வருடம் நடக்குது. இதுதான் இந்த நாடகத்தினுடைய காலம். இதை வந்து கல்பம்னு சொல்லுவோம் சரிங்களா. 5000 வருஷம் ஒரு கல்பம் இந்த நாடகம். அதுல முதல் பாதி சொர்க்கம், ரெண்டாவது பாதி நரகம். முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அப்புறம் 2500 வருஷம் நரகம். கடைசி 100 வருஷத்துல நாடகம் முடியும். நாடகம் முடியும் போது நம்மளுடைய ஏன்னா நடிச்சு நடிச்சு ஒவ்வொரு பிறவியிலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு சக்தி குறைஞ்சிரும், தேக உணர்வுக்கு அடிமையாயிருவோம். மறுபடியும் அந்த சக்தியை கொடுத்து நம்மளுடைய நம்ம ஆத்மாவினுடைய குணங்களையும் வந்து நடிச்சு நடிச்சு என்ன ஆயிரும்னா அதுவும் மறந்து போயிடுவோம். நம்மளோட குணம் கலைகள் எல்லாமே மறந்து போயிடுவோம். ஆத்மாவுக்கு சக்தி குறையும் போது ஆத்மாவினுடைய அத்தனை விஷயங்களும் என்ன ஆயிரும், குறைஞ்சு அழிஞ்சும் போயிடும். ஸோ அதையெல்லாம் நிரப்பணும். அதுக்காக பரமாத்மா சிவன் வந்து கடைசியில் வருவார் சரிங்களா. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1936 டு 2036. இப்போ 2018 ஆச்சு, இன்னொரு 18 வருஷம் தான் இருக்கு இந்த நாடகம் முடியறதுக்கு. ஆனால் மக்கள் தேகம் தான் நான் அப்படின்னு நினைச்சு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த உணர்வுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அந்த தேகம் அப்படிங்கிற உணர்வு என்னன்னா காமம், விரோதம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படிங்கிற உணர்வு தான் சரிங்களா. இதுதான் தேகத்துடைய உணர்வு. ஆத்மாவினுடைய உணர்வு என்ன அப்படின்னா பேரானந்தம், சுகம், சக்தி, தூய்மை, அமைதி. இதுதான் வந்து ஆத்மாவினுடைய குணம். தேக உணர்வோ உணராமல் இருக்கும்போது ஆத்மா இந்த சந்தோஷத்துல தான் இருக்கும். சொர்க்கம் அதுதான் சொர்க்கம்னு சொல்றது. நாடகத்துடைய 2500 வருஷம் சொர்க்கம். அது எங்கன்னா அந்த நாடகம் பூமியில, அதாவது பாரத பூமியில ஒரு சின்ன பகுதி தான் அது. அதுதான் சொர்க்கமா இருந்தது. தங்கம், வைடூரியம் எல்லாமே, மாளிகைகள் எல்லாம் நம்ம பாரத பூமியில தான் இருந்தது. அதை தான் வந்து நரகத்தின் ஆரம்பத்தில் இந்த ஆங்கிலேயர் கொள்ளையடிச்சிட்டு போனது சரிங்களா. ஸோ நாடகத்தில் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதில் வில்லன் கதாபாத்திரம் யாருன்னா இந்த ராவணன். ராவணன், சாத்தான், பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான ஒரு வில்லன் தான் அது. யாருன்னா இந்த தேக உணர்வு சரிங்களா. இந்த தேக உணர்வு ஆணிடமைந்தும் பெண்ணிடமைந்தும் இணைந்த சொரூபங்களை தான் 10 தலை ராவணன்னு சொல்றோம். அது வந்து இந்த மக்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா தேகத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதை வந்து கடைசி 100 வருஷத்துல அப்பா, நம்மளுடைய அப்பா வந்து, ஏன்னா அப்பா வந்து இந்த நாடகத்தை நடிக்கிறது கிடையாது சரிங்களா. அதாவது பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே வர்றதில்லை. ஆனா அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்கு சரிங்களா. இது நாடகம், நீங்கள் உடல் கிடையாது ஆத்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தை விட்டு வெளியே போகணும். அதுக்கு நம்ம உடலை விட்டு வெளியே போகணும். கடைசி நேரத்தில் என்ன ஆகும், சக்தி போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ அதை எல்லாத்தையுமே கொடுத்து நிரப்பி மறுபடியும் நாம் எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னா ஆத்மாக்களின் உலகம் பரந்தாமம் சரிங்களா.
அது நாம் இந்த நாடகத்துக்குள்ள இருக்கோம். இந்த நாடகத்தினுடைய உலகம் தான் பூமி. இங்கிருந்து அது கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உடலுக்குண்டான உலகம்தான் இந்த கண்ணுக்கு தெரியும். சரிங்களா, இந்த உடல், அதாவது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒளி, ஒளி உடல் தான் இந்த உடலை இயக்குது. அந்த ஒளி உடலை எது இயக்குனா ஆத்மா. சரிங்களா, உயிர். அது பூர்வ மத்தியில் இருக்க நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாது, நம்ம மூளை பகுதியில் இருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய உடலை தூக்கி நடிச்சிட்டு இருக்கு கதாபாத்திரத்தில். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே கதாபாத்திரம் தான். ஆனால் அவங்க எல்லோரும் தேக உணர்வுக்கு அடிமையானதால் என்ன ஆயிடுச்சு, இந்த துக்கமெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு 3D தியேட்டரில் போய் அந்த கிளாஸ் போட்டு பார்த்தீங்க, எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான், சேம், எல்லாமே அப்படி தான். இந்த உடம்பு அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் கழட்டி போட்டீங்க, இந்த 3D கிளாஸை கழட்டி போட்டுட்டீங்கன்னா இதில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, கழட்டி போட முடியாத அளவுக்கு நாம் ஆத்மாங்கிறத மறந்துட்டோம். ஆத்மாக்கு சக்தியும் போயிடுச்சு. அதை நினைவுபடுத்த தான் கடைசி 100 வருஷம் வர்றார். நாடகத்தில் வந்து கடவுள் வர்றாரு அப்படிங்கிற பேர். சரிங்களா, நாடகத்தில் கடவுள். உண்மையாலுமே வந்து என்ன அப்படின்னா, அவர் நம்மளுடைய அப்பா, ஆத்மாக்களின் அப்பா. ஸோ அந்த ஆத்மாக்களின் அப்பா பரமாத்மா சிவன் கொடுக்குற ஞானம் தான் முரளி. அதாவது இந்த நாடகத்தை விட்டு வெளியேறுவதற்கும், இந்த நாடகத்தில் நம்ம ஆத்மாங்கிற மருந்து தேக உணர்வில் எல்லாம் செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த உணர்வில். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம தேகத்தை வச்சு செஞ்சு இதெல்லாம் ஆத்மாவில் பதிவாயிடுச்சு. ஸோ அழுக்காயிடுச்சு, சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ வீட்டுக்குள்ளே சுத்தமாக தானே போவீங்க. நம்மளோட வீடு எது, ஆத்மா உலகம் பரந்தாமம். 4900 வருஷம் அங்கே தான் இருப்பார். கடைசி 100 வருஷத்தில் இங்கே கீழே வருவார். ஸோ அந்த உலகத்துக்கு போகணும்னா ஆத்மா தூய்மையாக, ஏன்னா வரும்போது தூய்மையாக வந்தது, போகும்போதும் தூய்மையாக தான் போக முடியும். சரிங்களா, அதனால இந்த தேக உணர்வை வச்சு செய்யக்கூடிய எல்லாமே பாவம் தான். காமம், விரோதம், பற்று, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே பாவம். ஸோ இந்த பாவத்தை எரிக்கணும் இல்லையா, அழிக்கணும், எரிக்கணும், கழுவணும். எப்படி, அந்த ஞானம். அந்த ஞானத்தை தான் முரளி சொல்றது. அது வந்து இப்போ பரமாத்மா வந்து ஒருத்தருடைய உடல் எடுக்கிறாரு. ஒருத்தருடைய உடலை எடுத்து, ஏன்னா அவருக்கு பிறக்கிறது கிடையாது, ஆனால் அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரகசியத்தையும் சொல்லணும், ஆத்மாவையும் விழிப்புணர்வடைய செய்யணும். இது நாடகம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அப்போ அதை சொல்றதுக்கு ஒருத்தருடைய உடல் எடுக்கிறார். அந்த உடலுக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சரிங்களா, பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறார். பிரம்மாவின் வழியாக அந்த உடலை எடுத்து அவருடைய வாய் வழியா இந்த ஞானத்தை சொல்லி சக்தியும் கொடுக்கிறார். ஸோ அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்றது. அந்த ஞானத்தை வந்து இப்போ அந்த பிரம்மாவின் வாய் வழியாக கேட்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பெயர் தான் பிரம்மா குமார் குமாரிகள். சரிங்களா, அதை தான் பிராமணர்கள்னு சொல்றது. பிராமணர்கள், தூய்மையானவர்கள். ஏன்னா தூய்மையாக இருந்தால் தான் வந்து நம்ம மறுபடியும் நாடகம் முடியும் போது நம்ம அங்கே போக முடியும். ஏன்னா நாடகம் முடியும், முடிய போகுது இன்னும் 18 வருஷத்தில். அதனுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக முடியும். சொர்க்கமாக துவங்கிய நாடகம் பிரம்மாண்டமான அழிவில் முடி. பூகம்பம், சுனாமி, ஏவுகணை, அணுகுண்டு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது அதுக்கு தான். ஏன்னா இந்த நாடகம் மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம், மாற்றி 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 5000 வருஷம் இந்த சீட் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். 5000 வருஷத்துக்கு ஒரு டைம் நான் இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். போன கல்வத்திலையும் பேசினேன், இப்போவும் பேசுகிறேன், அடுத்ததும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நாடகத்தில் நடிக்கும்போது இதெல்லாம் மறந்துடுவோம். இதை ஞாபகப்படுத்தா கடைசி 100 வருஷம் நம்மளுடைய அப்பா வர்றார் கடவுள் அப்படிங்கிற ஒரு பெயரில். சரிங்களா, ஓகே, இதுதான். இப்போ நம்ம ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள் தான் நாம. சரிங்களா, அவருடைய குழந்தைகள் எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். இப்போ
குழந்தைகள்னா யாரு? உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, கடவுள் ஒருத்தர் அப்படின்னா கடவுளுக்கு எல்லோரும் குழந்தைகள் தான். இந்த நாடகத்துல அப்பா அம்மா அப்படிங்கிற பேர் ஆரம்பத்துல சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் உள்ள தொடர்பு அப்படிதான் வருது, சரிங்களா? பிறவி, ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிறீங்க, ஒரு பிறவி ஒரு கேரக்டர், ஒரு பிறவி ஒரு கேரக்டர். அப்படி வரும்போது உங்களுடைய கேரக்டர்ல கடைசியில இறக்கும் போது என்ன, அந்த கேரக்டர் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இறக்குறது. அந்த குணங்களோட அடுத்த நடிப்பு எடுக்கிறதுக்காக ஒரு உடல், அப்போ அந்த குணங்கள் அங்க வருது. இப்படிதான் அந்த பாட்டியுடைய குணங்கள் இந்த பேர குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்ற உண்மையான விஷயங்கள் நிறைய பக்கம் நடக்குது. அதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். சோ இப்போ இந்த ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் உண்மையா அதுதான், சரிங்களா? கடவுளுக்கு எல்லோரும் குழந்தைகள், அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தானே. யோசிச்சு பாருங்க இல்லையா. சோ அப்ப நம்ம யார் வயிற்றுல பிறக்கிறோம்? அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வயிற்றுல பிறக்கிறோம். ஆனா அந்த அம்மா யாரு? நாடகப்படி அம்மா, ஆனா உண்மையாலுமே உடன் பிறந்த சகோதரி, ஆத்மா. நம்ம ஆத்மா அப்படின்னா எல்லாருமே ஆத்மா தான், நம்மளுடைய அப்பாவும் ஆத்மா தான், சரிங்களா? நாடகத்துல நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தை பேரன் பேத்தி அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு ஐடியில வருவோம். அவரும் கடவுள் அப்படிங்கிற ஐடியில வருவார். ஆனா உண்மையான விஷயம் அந்த ரகசியம் இதுதான், ஆத்மா அப்படிங்கிற ரகசியம். அவரும் ஆத்மா, நாமளும் எல்லோரும் ஆத்மாக்கள். நம்மளுக்கு பெயர் எல்லாம் கிடையாது, ஆத்மாக்கள் அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, அந்த ஆத்மா ஆண் உடலையும் எடுக்கும், பெண் உடலையும் எடுக்கும், ரெண்டு உடலையும் எடுக்கும். அதுக்கு ஆண் தான் பெண் தான் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் உடலையும் எடுக்கும், பெண் உடலையும் எடுக்கும். இப்படி இப்படிதான். அப்போ தாய் அப்படிங்கிற ஒரு ஆத்மா அடுத்த பிறவிலையோ அல்லது முன்னாடி பிறவிலையோ ஆனா கூட இருந்திருக்கலாம். இப்ப நான் இப்போ ஆனா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு உடல் கொடுத்தது இந்த நாடகத்தின் கதாபாத்திரப்படி அது அம்மா, ஆனா உண்மையாலுமே அது என்னுடைய உடன் பிறந்த சகோதரி. எனக்கு இந்த நாடகத்தை நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு உடலை கொடுத்துருக்குறாங்க, அதுதான் உண்மை. ஆத்மா, உடன் பிறந்த சகோதர ஆத்மா இல்லையா. சோ உடன் பிறந்த, பாருங்க, உடன் பிறந்தனா தன்னுடைய உடல்லயே பிறந்த ஆத்மா. அப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. அப்ப அதே மாதிரி ஏதாவது ஒரு முற்பிரிவில நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு பெண்ணா பிறந்திருப்பேன். இப்போ எனக்கு அம்மாவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எனக்கு மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறந்திருக்கலாம். சோ என்ன பதிலுக்கு பதில் கொடுக்குது? இப்படிதான் ஒவ்வொரு பிறவியும் வருது. நம்ம நாடகத்துல மூழ்கிட்டோம், சினிமா பார்க்கும்போது அதனுடைய சொரூபமாவே மெய்மறந்து பாக்குறீங்களே, அந்த மாதிரி இந்த தேக உணர்வுல அடிமையானதால என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் உண்மையானு நினைச்சு நீங்க அந்த ஒரு விஷயத்திலே வந்து உடன் பிறந்த சகோதரிகள் கூட என்ன நடக்குது, கணவன் மனைவி அப்படிங்கிறது இப்ப புரியும் நான் சொன்னதுக்கு அப்புறம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தானே, நல்லா யோசிச்சு பாருங்க. பார்க்கலாமா, சேரலாமா ஒன்னா? இதுல ஒரு ரகசியம் தான், கலியுகத்து மக்களுக்கு அதாவது நரகாத்மாக்களுக்கு தெரியறது இல்ல. அதாவது சொர்க்கத்துல ஆத்மாக்கு ஃபுல் சக்தி இருக்கும், தேகம்னா என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது தேகம்னா. அவங்களதான் தேவி தேவதைகள் யாருன்னா லக்ஷ்மி நாராயணன், ராமர், சீதை. 2500 வருஷம் இந்த பாரத பூமியில தேவதைகளாம் வாழ்ந்த தேவதை ஆத்மாக்கள் அவங்களுக்கு தான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். பெருமாள் கோயில், ஆண்டாள், ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாம் யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணன் தான், சரிங்களா? ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி குழந்தையில இருந்தது. லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறது யாருன்னா ராதையும் கிருஷ்ணரும்
அந்த பதவி ஏறுறதுக்கு அப்புறம் வந்த பேர் தான் அது, சரிங்களா? அதே மாதிரி ராமர் சீதை, அரங்கநாதர் அரங்கநாயகி அப்படின்னு வர்றது. ஸ்ரீதேவி பூதேவி அப்படிங்கிறது லக்ஷ்மி தான் அது, அதனுடைய இங்கே மக்கள் அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஸோ அது மனித புத்தியில் வரும்போது, தேக உணர்வுக்கு வரும்போது எல்லாமே தப்பாக தான் போகும். அதுக்கிட்டாவெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம நாடகத்தில் இருக்கோம், நாடகத்தில் என்ன பதிவாயிருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ அதை வந்து நாம் மாற்ற முடியாது, நாம் புரிஞ்சுக்கிட்டோம், தேக உணர்வு வச்சோம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ அப்படி அங்கே பயங்கர சக்தி இருக்கும், நினைச்சா நடக்கும். கோயிலுக்கு நீங்க நினைச்சிட்டு போறீங்க, நடக்குதா இல்லையா? அதே மாதிரிதான் சொர்க்கத்துல திருமணம் நடக்கும். கணவன் மனைவி நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்ப்பம் ஆவாங்க. அதுதான் அங்க நடக்கும், மற்றபடி இங்க எதுவும் கிடையாது. அங்க அப்படிதான், அப்படிதான் பிறக்கிறது, அதுதான் தூய்மையானது. அவங்க தான் கன்னிகள், சப்த கன்னியம்மன் இல்லையா? சப்த கன்னிகள் யாருன்னா நாம தான். அதெல்லாம் வரிசை கர்மம், சரிங்களா? அதெல்லாம் வரிசை கர்மம். கன்னியம்மன் நாம தான் அது, அங்க வாழ்ந்த அந்த தேவதைகளுடைய நினைவார்த்தம் தான் அது. ஸோ எல்லாருமே அந்த சொர்க்கத்தில் 33 கோடி தேவதைகள், நாடகத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகத்தோட இறுதியில் இருக்கும். இப்போ எத்தனை வருஷம் இருக்குன்னா, அதாவது எத்தனை ஆத்மாக்கள் இங்க இருக்குன்னா 800 கோடி ஆத்மாக்கள் வரைக்கும் இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்கு. ஸோ 1000 கோடி ஆத்மாக்களுக்குள்ள, ஆனா சொர்க்கத்தில் வந்த ஆத்மாக்கள் என்னன்னா 33 கோடி தேவதைகள் மட்டும்தான். ஏன்னா ஆத்மாக்கள்ல ஒரு குணங்கள் இருக்கு, சரிங்களா? அங்க வந்த ஆத்மாக்கள் யாரு அப்படின்னா, அவங்க கூட பிறந்த சகோதரிகள் தான். இங்க வர்ற ஆத்மாக்களும் கூட பிறந்த சகோதரிகள் தான். ஆனா என்ன மாற்றம், என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க வந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா அப்படிங்கிற உணர்வு இருக்கும். அவங்க ஆத்மானு தன்னை நினைச்சு உண்மையான சொரூபத்துல இருப்பாங்க. காமம் விரோதம் பற்று பேராசை அகங்காரம் அப்படிங்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னு என்னன்னு தெரியாது. யாருன்னா இந்த கலியுகத்தோட கடைசிய, ஏன்னா நாடக முடிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் தொடங்கும். இங்க முடிஞ்சு வர்ற ஆத்மாக்கள் தான் அங்க போகும். கலியுகம் முடிஞ்சோன்னா சத்தியுகம் வரும். அப்போ இங்குக்கிற ஆத்மாக்கள் தான் மறுபடியும் அங்க போகும். ஆனா அந்த ரகசியம், போறக்குண்டான ரகசியம், அந்த ஃபில்டர், அந்த வேற்றுமை என்ன அப்படின்னா, அந்த ஞானம், அந்த கடைசி 100 வருஷம் அப்பா வர்றார் பார்த்தீங்களா, அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை தான் முரளின்னு சொல்றது. ஸோ அந்த முரளி மூலியமாகவும், கடைசியில் ஆத்மாக்கு கொடுக்குற சக்திகளின் மூலியமாகவும், அந்த எடுக்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தைகள், அந்த 33 கோடி தேவி குழந்தைகளும் வந்து இங்கே கடைசியில் இப்போ இந்த 1000 கோடி ஆத்மாக்களுக்குள்ள தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அப்பா சொல்ற அந்த ஞானத்தை எடுக்கிறவங்க இந்த 33 கோடி தேவதைகள் தான், மற்ற ஆத்மாக்கள் எடுக்கிறது இல்லை. எப்படி ஒரு ஸ்கூல்ல எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நல்லா படிக்கிறவங்க அப்பா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, காமம் விரோதம் பற்று பேராசை அகங்காரம், இதுதான் ராவணன் சொல்றது. இந்த 5 விஷயங்களை ஜெயிச்சவங்க தான் அந்த 33 கோடி தேவதைகள், அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஆடியோ யார் கேட்குறீங்களோ அந்த சொர்க்கத்தில் அந்த 33 கோடி தேவதைகள் ஒருத்தருக்கு தான் இந்த ஆடியோவை கிடைக்கும், மற்றபடி கிடைக்கவே கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அப்படின்னாலே யாருன்னா ஒரு தேவதை ஆத்மாவை தான் புரிஞ்சுக்க முடியுதுனாலே நீங்கள் தேவதை ஆத்மா தான், சந்தேகமே இல்லை, கன்ஃபார்ம். ஏன்னா எழுப்பணும் இல்லையா? ஸோ உண்மைதான் அப்படின்னு தெரியுதுன்னா நீங்க அங்கிருந்து வர்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்ப சொர்க்கத்தில் இருந்த ஆத்மாக்கள் சொர்க்கம்னு சொல்லும் போது அதனுடைய நடந்த அந்த ஒரு விவரத்தை சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஏன்னா அது ஆத்மாவில் பதிஞ்சிருக்கும். எப்படி குணங்கள்
முற்பிரிவில் நடந்த குணங்கள் ஆரம்பத்தில் குழந்தையாக பிறக்கும்போது வெளிப்படுதோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஆத்மாவில் பதிஞ்சிருக்கும், உடலில் பதிவு கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயம் கேட்குற ஆத்மாக்களுக்கு புரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்தில் வந்தவங்களாக தான் இருப்பீங்க. அது இப்போது இந்த கடைசி நேரத்தில் ஞானம் எடுத்திருப்பீங்க. இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஞானம் எடுத்து விகாரத்தெல்லாம் விட்டு இந்த ராவணனை ஜெயிச்சு நீங்கள் ஆத்மாவுக்கு ஃபுல் சக்தி எடுத்து வருவீங்க. அப்படியும் இருக்கு. ஓகே, அதுதான் இப்படி தான். ஸோ இப்போ அங்கே அப்படி தான் குழந்தை பிறக்கும். மற்றபடி காமத்தால் கிடையாது, சக்தி இருக்கும். சரிங்களா, இங்கே என்ன பண்ணிட்டோம்? ஸோ ஆத்மாங்கிறத மறந்து என்ன அப்படின்னா 2500 வருஷம் ஆத்மாவுக்கு ஃபுல் சக்தி இருக்கும், தேகன்மா என்னன்னே தெரியாது. நரகத்தோட ஆரம்பத்தில் ஒவ்வொரு பிறவி அங்கே வந்து மொத்தம் எத்தனை பிறவி இருக்குன்னா 20 பிறவிகள் இருக்குங்க. சத்தியுகத்தில் 8 பிறவி, ஏன்னா ஒரு பிறவிக்கு 150 வருஷம், அதாவது சத்தியுகத்தில். திரேதாயுகத்தில் வந்து 105 வருஷம், 105 to 108 வருஷம் திரேதாயுகத்தில் இருக்கும். 12 பிறவிகள் மொத்தம் வந்து 20 பிறவிகள். 20 பிறவி முடிஞ்சு முடியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கு சக்தி குறையும். ஸோ குறைஞ்சு இந்த துவாபரயுகம் ஆரம்பத்தில் ஆத்மா தன்னுடைய சக்தியை இழந்து தேக உணர்வை உணர ஆரம்பிக்கும் போது தான் தன்னை ஆத்மான்னு மறந்து உடல்னு நினச்சி இந்த தப்பெல்லாம் பண்ணுது. இந்த அழுக்கு எல்லாம் ஒட்டுது ஆத்மாவில். காமம், விரோதம், பற்று, பேராசி, அகங்காரம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் கூட பிறந்த சகோதரியவே வந்து என்னென்ன எல்லாம் பார்க்கணும் பண்ணணும் எல்லாமே நடக்குது. ஸோ இதெல்லாம் பாவம் தானே இல்லையா? ஸோ ஒருத்தர் வாயால் திட்டோம்னாலே நம்மளுடைய மனசு எவ்வளோ பாடுபடுது. அப்போது இத்தனை வருஷம் தேக உணர்வுகளை என்னென்னலாம் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். அது எல்லாமே பாவம் தானே, அப்போ அதை அழிக்கணும் இல்லையா? ஸோ அந்த சக்தியை தான் பரமாத்மா கொடுக்குறாரு, நம்ம அப்பா சிவன், சரிங்களா? ஸோ கொடுக்குறாரு. ஸோ அந்த சக்தி எப்படி எடுக்கிறது, அந்த ஞானம் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் வந்து யூடியூப்ல இருக்கு. பிரம்மா குமாரிஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் நிறைய வருது, நிறைய இருக்கு. ஸோ பார்த்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த 18 வருஷம் தான் இருக்கு. ஸோ சீக்கிரம், ஏன்னா இன்னொரு 5-6 வருஷங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிவுகளினுடைய ஆரம்பம் ஒரு 30% ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 10-12 அப்படிங்கிற ஒரு 50% இருக்கும். 16-15 வருஷம், ஏன்னா இன்னும் 18 வருஷம் தான் இருக்கு, 16-17 உச்சத்துல இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நம்ம இந்த உடலையே மறக்கணும், அந்த அளவுக்கு பக்காவா இருக்கணும். ஸோ அந்த ஞானத்தை வந்து அப்பா தினமும் முரளி அப்படிங்கிற பெயர்ல கொடுக்கிறார். அந்த ஞானத்துக்கு பேர் தான் முரளி, பிகே தமிழ் முரளி, பிரம்மா குமாரி தமிழ் முரளி டைப் பண்ணீங்கன்னா அது வரும். அது மட்டும் இல்லாம மதுபன் முரளி, சரிங்க, அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், babamurali.com அப்படின்னு போனீங்கன்னா அதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ 4-5 ஃபார்மெட்ல இருக்கு, நீங்க பார்த்து தினமும் படிக்கலாம். சக்தியை எடுத்துக்கிற வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. ஸோ பார்த்து எடுத்துக்கங்க, ஏன்னா நாடகம் முடியும் போது நாம் இங்க இருக்கக்கூடாது, அவ்வளோதான், நம்ம போயிடணும், பரந்தாமத்துக்கு போயிடணும், ஆத்ம உலகத்துக்கு போயிடணும். ஸோ குழந்தைகள் இப்போ பாருங்க, இப்போ புரியும் உங்களுக்கு யாரு கூட பிறந்த சகோதரி வயிற்றில் தான் பிறக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி இருக்கணும், தேக உணர்வால் தான் இத்தனை பிரச்சனையை ஆத்மான்னு மறந்ததால, உடல் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்த மறந்ததால. கடவுள் எல்லாத்துக்கும் ஒருவர் அப்படிங்கிறப்ப கடவுளுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளும் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்த மறக்கிற அளவுக்கு இந்த உடல் உணர்வுக்கு அடிமை ஆயிட்டோம். ஸோ இனிமேல் அல்லொருத்தையும் எல்லா ஆத்மாக்களையும் கூட பிறந்த சகோதரியாக பாருங்க. உண்மைதான், அது சகோதரி தான், வேற யாரும் கிடையாது, உங்கள் கூட பிறந்தது தான். ஸோ சகோதரியாக பாருங்க, உங்களுடைய தாயையும் சேர்த்து தான், மனைவியும் சேர்த்து, உங்களுடைய தொடர்பில் வரக்கூடிய அனைவரும் உடன் பிறந்த சகோதரி சகோதரிகள் தான், சகோதர சகோதரிகள், வேற யாரும் இல்லை. உங்களுடைய சகோதரி வயிற்றுல தான் பிறக்கிறீங்க, சகோதரி கிட்ட தான்
தாய்ப்பால் குடிக்கிறீங்க, சகோதரி கிட்ட தான் சண்டையும் போடுறீங்க, சகோதரி கிட்ட தான் எல்லாமே நடக்குது தெரியாத தெரியாம இருந்ததால. ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்க, இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அன்பு காட்டுங்க, தெரியப்படுத்துங்க, இது நாடகம்தான், உண்மை கிடையாது, நம்ம ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கோம், நான் ஆத்மா அழியக்கூடிய உடல் அல்ல, எனது தந்தை பரமாத்மா செம்பன் நிறமான உலகில் இருக்கிறார், நட்சத்திரம் போன்று ஜொலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பூர்வ மத்தியில் கவனம் வைச்சாலே போதும், உங்களுக்கு சக்தி வந்துக்கிட்டே இருக்கும், ஆத்மா எவ்வளோ சக்தி இருந்ததோ அந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். அது கூட இந்த ஞானத்தையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த இழந்த அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதில். ஓகே, இதுதான் வந்து உண்மையாலுமே யார் வயிற்றில் பிறக்கிறீங்க அப்படின்னா கூட பிறந்த சகோதர சகோதரி வயிற்றில் தான் பிறக்கிறீங்க, வேற யாரும் கிடையாது, சரிங்களா. ஸோ இனிமேல் அந்த சகோதரியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு வார்த்தைகளும் காயப்படுத்துற மாதிரி பேச வேண்டாம், சரிங்களா. நீங்க உடலா பார்க்க வேண்டாம், ஆத்மாவா பூர்வ மத்தியில பாருங்க எல்லார்த்தையுமே, ஏன்னா அதுதான் உண்மை. இந்த உடல் அழியக்கூடியது, இந்த நாடகத்தை இயக்கிறதுக்கு எடுத்த ட்ரெஸ் தான் அது, சரிங்களா. ஸோ அங்க பார்க்க வேண்டாம், அதை விட்டுடுங்க, பூர்வ மத்தியில பாருங்க, உங்களுடைய சகோதரியை பாருங்க. ஸோ கூட பிறந்திருக்கோம் இல்லையா, தான் வயிற்றுலேயே பிறந்திருக்கும், அந்த மாதிரி சகோதரியை நல்லா பார்த்துக்கணும், சகோதரர்களையும் பார்த்துக்கணும், சரிங்களா. ஆனால் யார் வயிற்றில் பிறக்கிறோன்னா உடன் பிறந்தவள் வயிற்றில் தான் பிறக்கிறோம். ஸோ உண்மையாலுமே பெண்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பிறப்பு. ஸோ இனிமேலும் வந்து பெண்களை பேசாதீங்க, உடன் பிறந்த சகோதரியா அன்பு ஆத்மாவினுடைய குணங்களோடு பாருங்க. ஆத்மாவினுடைய குணங்கள் என்ன, அன்பு பேரானந்தம் சுகம் சக்தி தூய்மை, இதுதான் ஆத்மாவினுடைய குணங்கள். நீங்கள் ஆத்மாவை உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அந்த ஆத்மா சக்தி, தான் அழியக்கூடிய உடலெல்லாம் அழிவற்ற ஆத்மான்னு நினச்சி பரமாத்மா சிவனை நினைக்கும் போது உங்களுக்கு சக்தி வரும், அந்த சக்தி வர வர அந்த ஆத்மாவினுடைய குணங்கள் உங்கள் உடலுக்குள்ளே வெளிப்படும். ஸோ அந்த உணர்வோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அந்த அப்படியே நீங்க சக்தி எடுத்துக்கிட்டே இருந்து அப்பாவோட ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருந்து நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் எரிஞ்சிடும், எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நினைக்கும் போது உங்களை உடலை விட்டு பிரியக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க முழுசா பாவத்தை எரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் டைமிங் குறைவாக தான் இருக்கு, 18 வருஷம் இருக்கு. ஸோ தொடர்ந்து எடுக்கணும். இது நாடகம் தான், நாம பிறந்தது யார் வயிற்றுலன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரி வயிற்றுல தான். இந்த ஞானத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிறக்கிறீங்கன்னா சிவனினுடைய வாய் வழியாக, இந்த ஞானத்தை கேட்பவர்களுக்கு குழந்தைகளின் பெயர், இந்த ஞானத்தை கேட்ட குழந்தையின் பெயர் பிரம்மா குமாரிகள், அதாவது பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த சிவனினுடைய குழந்தைகளாக பிறக்கிறீங்க, இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுவரைக்கும் உடன் பிறந்த சகோதரி வயிற்றுல பிறந்தீங்க, இப்போ பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் பிரம்மாவின் வாய் வழியாக பெற்றெடுத்த குழந்தைகள் 33 கோடி தேவதைகள். ஸோ பாருங்க இப்போ ஏற்பட்ட பிறப்புன்னு. ஓகே, இதுதான் உண்மையாலுமே நம்ம பிறப்பின் ரகசியம். முதல்ல சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற விஷயம்தான் உண்மை. ரெண்டாவது நாடகத்துக்குள்ள வரும்போது நம்மளுடைய பிறப்பு கூட பிறந்த சகோதரியின் வயிற்றுல பிறக்கிறோம். நாடகத்தோட இறுதியில மறுபடியும் பிரம்மாவின் வாய் வழியாக, அதாவது சிவனின் எடுத்த உடல் பிரம்மா, அந்த பிரம்மாவின் வாய் வழியாக சிவனினுடைய ஞானத்தால் பிறந்த குழந்தைகளா மறுபடியும் அப்பாவுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறார், இதுதான் உண்மை. ஓகே, சீக்கிரம் வாங்க, நீங்களும் பிரம்மா குமாரிகளா மாறி அந்த சிவனினுடைய உண்மையான குழந்தைகளாவே மாறி
எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஓகே, ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். ஓகே, தேங்க்யூ.